பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான் பிறப்பால் இங்கே எல்லாருமே சமம் செய்கிற தொழிலால் மட்டும்தான் உனக்கும் எனக்கும் வேற்றுமை அப்படிங்கிறது இருக்குது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த ஒரு ஹேஷ்டேகுடன் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் விஜய் அவர்கள் தப்பு தப்பு தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சிக்கு பின்னாடி விஜய் அவர்கள் சினிமா வாழ்க்கையிலிருந்து முட்டுக்கட்ட போட போகிறாரா முழுவதுமா சினிமா விட்டு விலக போறாரா அவருடைய அரசியலுக்கு எவ்வளவு எதிரிகள் இப்பவே வர தொடங்கியிருக்காங்க சினிமா ரசிகர்களை தாண்டி விஜய் அப்படின்னு சொல்ற ஒரு தனி நபரை ரசிக்கக்கூடிய கோடான கோடி நபர்கள் மத்தியில் விஜயினுடைய இந்த அரசியல் பிரவேசம் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இனி விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் என்ன ஒவ்வொரு விஜய் ரசிகனும் ஒவ்வொரு விஜயை நேசிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பார்க்க வேண்டிய நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாப்பிக்காக இந்த ஒரு டாபிக் இருக்கப் போகுது அன்பு தமிழ்ங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அறுபத்தி ஒன்பதாவது படத்திலிருந்து விஜய் இனிமே சினிமாவுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஆழம் தெரியாமல் மனுஷன் காலை விட்டுட்டாருப்பா அப்படின்னு சொல்ற இன்னும் கொஞ்சம் பேர் அரசியலுக்கு வருவது ரொம்ப ஈஸிப்பா ஆனா தொடர்ந்து நிலைத்து நிற்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு சில நபர்கள் எம்ஜிஆர் மாதிரி விஜய் நீங்க நினச்சிட்டீங்கன்னா உங்க தலையிலே நீங்க மண்ணவாரி போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்கள் இவங்களுக்கு தான் கெத்தா வந்து நிக்கிறார் விஜய் அவர்கள் இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளோ பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு விஜய் அவர்கள் அந்த யோசனை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் வரும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அவர் தெரியாமல் இந்த முடிவை எடுத்திருப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் அவர் பல ஊமகுத்தை அவருடைய ஸ்டேட்மெண்டில் கொடுத்துருக்கார் அந்த ஊமகுத்தெல்லாம் பார்த்துட்டு இதன் பிறகு எந்தெந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் கதற போகிறாங்க அப்படிங்கிறதையும் எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் விஜய் அவர்களை புரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவருடைய எழுத்துக்களை வைத்து அவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் விஜயனுடைய விஜய் மக்கள் இயக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய நன்மையான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மாணவ மாணவிகளுக்கு உதவிகள் அப்படிங்கிறதும் செய்ய ஆரம்பித்தாங்க இது விஜயனுடைய மக்கள் இயக்கமாக இருக்கிறது என்றால் அதன் பிறகு தான் எல்லாருக்குமே கேள்வி வருது அவர் அரசியல் கட்சி தொடங்கிடுவாராக இருக்கும் அப்படி அரசியல் கட்சி தொடங்கினார்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் விஜய் நேசிக்கக்கூடிய கோடான கோடி மனிதர்கள் எல்லாருமே கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க அப்படி பேச ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை அவருக்கு ஏற்பட்ட அரசியல் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது தான் அது ஏடிஎம்கே பீரியடாக இருக்கட்டும் டிஎம்கே பீரியடாக இருக்கட்டும் அவருடைய படத்துக்கு மட்டும் சிக்கல் வருவதும் அவருடைய வசனங்களுக்கு மட்டும் சிக்கல் வருவதும் அதை மட்டும் அரசியல் செய்வதும் இந்த இரண்டு கட்சிகளுமே செய்ய ஆரம்பித்தாங்க ஏடிஎம்கே பீரியட்லையும் நடந்துச்சு டிஎம்கே பீரியட்லையும் நடந்துச்சு ஏண்டா ஒரு மனுஷனை போட்டு இந்த பாடு படுத்துறீங்க அவர் அரசியலுக்கு வரலனா கூட நீங்களே வர வச்சுருவீங்களோ அப்படின்னு சொல்லி விஜயனுடைய ஒவ்வொரு ரசிகரும் அங்கே அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இது கண்டிப்பாக விஜய் அவர்களையும் பாதிச்சுருக்கும் அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் அவர்களுடைய முதல் தொடக்கம் இப்படி தான் அந்த முதல் தொடக்கத்துக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் அவருடைய அரசியல் கட்சியினுடைய ஹேஷ்டேக் எப்படி நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிறது நம்முடைய ஹேஷ்டாகோ அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஹேஷ்டாக இருக்குது விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக நல்லதை செய்து வருகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இந்த விஷயத்தை இந்த தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்ய முடியாது இதற்கு நமக்கு அரசியல் பலம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது ஆனால் இந்த இடத்துல இரண்டு விஷயங்களை இவர் மையப்படுத்துகிறார் ஊழல் மழிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் அடுத்ததா பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் ஜாதி மத அரசியல் பிளவுவாதம் அப்படிங்கிறது ஒரு புறமும் ஊழல் நிறைந்த அரசியல் இன்னொரு புறமும் இருந்து தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைப்பதை நம்மளால் பார்க்க முடியுது இதுதான் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு இதிலிருந்து வெளியில் வரணும்னா ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதில் அடுத்ததாக அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு குறிப்பாக தமிழ்நாட்டின் மாநில உரிமை சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை உடையதாக இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை கட்சி தான் இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எண்ணி துணிக கருமம் ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யணும் இப்படி யோசிச்சிட்டே இருக்காம களத்தில் இறங்கி அவங்களுக்கான அந்த நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து அதை நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டும் இதுதான் தமிழக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றத நீண்ட காலமாக யோசித்த பிறகு நான் என்ன செய்யறேன் இப்படி ஒரு வள்ளுவன் வாக்கின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் நம்ம ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போகிறோம் அதை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியினர் சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை கொடுக்கிறார் ஸோ இங்கே கட்சி ஆரம்பிக்கப்பட்டு செயற்குழு பொதுக்குழு எல்லாமே கூட்டப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் இதெல்லாமே உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியா ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் நம்முடைய இலக்கு அந்த இலக்கை நோக்கி என்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறேன் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு அந்த வழிவகுப்பை ஏற்படுத்துவது தான் நம்முடைய இலக்கு அப்படின்னும் எமது கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல்திட்டங்கள் இது எல்லாத்தையுமே மக்களுடன் மாநாடுகள்லாம் வைத்து அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது வரையிலும் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது இரண்டு விஷயத்துக்காக ஒன்று அரசியல் கட்சியை தொடங்கினா மட்டும் போதாது அதனுடைய நிர்வாகிகளை இங்கே எல்லாத்தையுமே சரிப்படுத்தி இந்த அரசியல் கட்சியினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் அடுத்ததா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த படமும் இந்த அரசியல் வேலைகளால் பாதிக்க கூடாது இந்த அரசியல் அப்படிங்கிறது எனக்கு பகுதி நேர வேலை கிடையாது மக்கள் பணி செய்வது அப்படிங்கிறது ஒரு வேலையாக பார்க்காமல் எனக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தை திரும்ப நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறேன் ஸோ இது என்னுடைய பார்ட் டைம் ஜாப் கிடையாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டி போட போகிறது கிடையாது நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது எந்த கட்சிக்கும் எதிர்ப்பும் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல ஊழல் நிறைந்த அரசியல் அந்த ஒரு கட்சி மத ஜாதி அடிப்படையிலான பிளவுவாத அரசியல் கட்சிகள் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் அவர் என்ன செஞ்சுருக்காரு போட்டு உடைச்சிருக்கார் அடுத்ததாக அரசியல் என்னுடைய பார்ட் டைம் ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாக இப்போ கடைசி அரசியலுக்கு வந்த கமலஹாசன் அவர்களுக்கும் சின்னதாக ஒரு ஊம குத்த இருக்காரு இந்த பக்கமாக திராவிட கட்சிகளுக்கு ஆப்பு அந்த பக்கமாக மத பேதம் இல்லாட்டி மொழி ரீதியாக இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளையும் வசைபாடிய பின்பு தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தயாரிக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே விஜய் அவர்கள் அடுத்ததாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் அரசியலின் உயரம் மட்டுமல்ல உயரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொசிஷன் எம்ஜிஆர் அவர்கள் எந்த உயரத்தில் இருக்காங்க கலைஞர் அவர்கள் எந்த உயரத்தில் இருக்காங்க ஸோ அரசியலில் உயரம் மட்டும் கிடையாது அதனுடைய நீல அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ நிறைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இது எல்லாமே இருக்கும் இது எல்லாத்துக்கும் நான் தயாராகி வருகிறேன் அப்படின் தான் விஜய் அவர்கள் இல்லை தப்பு

சார் எல்லா இடத்துலையும் ஒரு சேஞ்ச் ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு பெரும் கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடிய நபர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் அரசியலுக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் போய் இப்போ அண்ணாமலை அவர்கள் சீமானவர்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இப்போது விஜய் அவர்கள் இப்படின்னு சொல்கிற பல யங்ஸ்டர்ஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய புதிய கொள்கைகள் அவங்களுடைய படிப்பினைகள் அவங்க பேசின விதங்கள் இது எல்லாமே ஒரு மாற்றம் வந்துவிடாதா ஏன்னா முன்ன இருந்த ஏடிஎம்கே டிஎம்கே இதை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் தமிழகத்தை ஆண்ட சரித்திரம் கிடையாது ஸோ சேஞ்ச் வி நீட் அ சேஞ்ச் அப்போ அந்த சேஞ்சை யார் உருவாக்க போறாங்க அப்படிங்கிற அந்த போட்டி தான் இந்த போட்டியில டிஎம்கேயும் அடிப்பாங்க ஏடிஎம்கேயும் அடிப்பாங்க ஏடிஎம்கே டிஎம்கே கூட விஜயினுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குமா அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் அந்த தவறை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம் ஆனா இது அரசியல் களம் களம் வேறு கள நிலவரம் வேறு யதார்த்தம் வேறு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் சரி விஜய் அவர்களை ஆதரித்து இப்போ யார் யார் என்னென்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அவர்களை ஆதரித்து இப்போது நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சீமானவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலையவர்களாக இருக்கட்டும் சீமானவர்கள் சொன்னது விஜய் இந்த மண்ணை வெல்வதற்கு முன் மக்களின் மனதை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரசிகர்களின் ஆதரவை மட்டும் வைத்து ஆட்சியை பிடித்து விட முடியாது அப்படின்னும் சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கும் சொல்றேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்ப தொடங்குறதும் போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அந்த தம்பி மட்டும் விதி இல்லையா இவ்வளோ நாள் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் வாழ்க்கையில வந்து நிக்கிறது ஓகே அதை அப்படியே கடத்தி கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு மேல ஒருத்தனால் தோக்க முடியாது அந்த அளவுக்கு நான் தோத்து நிக்கிறேன் விஜய் அவர்கள் பிறகு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னும் மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் அதை செய்யணும் அதை தம்பி செய்வார்னு நான் நம்புறேன் அடுத்ததா அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தமிழக மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் ஊழல் அரசியலுக்கு எதிராகவும் பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றம் உருவாகவும் மக்களுக்காக பணியாற்ற தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி தொடங்கியிருக்கும் சகோதரர் திரு ஆக்டர் விஜய் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரா ஜெயக்குமார் அவர்கள் ஏடிஎம் கேள் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜயை எம்ஜிஆர் போல சித்தரித்தால் அது அவங்களுக்கு வீழ்ச்சியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் என்றது ஒரு சமத்துவம் ஒரு பெருங்கடல் அந்த பெருங்கடல்ல நீந்தி கரை சேர்ந்தவங்களும் உண்டு மூழ்கி போனவங்களும் உண்டு விஜய் ஆரம்பிச்ச இயக்கத்தை தீர்மானிக்கின்ற சக்திகளாக மக்கள் இருப்பாங்க சரி இது திமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டால் ஏற்படுத்தும் முதல் விஷயம் இப்பவே விஜய் மக்கள் இந்த இயக்கம் இப்ப தமிழக வெற்றி கழகமாக மாறிய உடனே தமிழகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் நம்ம திராவிடர்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு முத்திரை கூத்த இப்போவே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் இந்த நெல்சன் சேவியர் அப்படிங்கிறவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார் நெல்சன் சேவியரை பற்றி உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது ஆளும் கட்சியினுடைய ஊது அவரும் ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்க சங்க இலக்கியங்களிலிருந்து ஆதாரம் எடுத்து இந்த மண்ணிற்கு தமிழ்நாடு என்பதே பெயர் என்று திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு என்ற சொல் வரலாற்றில் பதிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ராஜாஜி மற்றும் அவரது அரசியல் வாரிசுகள் பயன்படுத்த தொடங்கிய தமிழகம் என்னும் வார்த்தையை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவிக்கு அடுத்ததாக அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய் வா தலைவா நீ களத்தில் இறங்குறதை நீ அரசியல் பேசுகிறதை இந்த தலைமுறை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களையும் ஒரு சீண்டு சீண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகம் இதில் இக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க இலக்கிய பிழையாக நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் தமிழக அப்படிங்கிற இந்த பெயர் வந்ததினால நாங்கள் இவ்வளோ நாள் கூப்பாடு போட்டுட்டு இருந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்களே விஜய் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு கீழே கொஞ்சம் பேர் எப்படி தெரியுமா கேட்டிருக்காங்க எந்த சங்க இலக்கியத்தை நோண்டி எடுத்து நீங்கள் திராவிடம் அப்படிங்கிற பெயர் வச்சிங்கப்பா அதுக்கான விளக்கத்தை சொல்லி விஜய் அவர்களிடமிருந்து கேள்விகளை நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு சொல்ற சரியான எதிர்ப்பு வாதத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் ஆவுனா திராவிடம் அப்படின்னு சொல்றீங்க இந்த இடத்துக்குள்ள வந்து தமிழ்நாடுன்னு சொல்ல சொல்றீங்க இவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சதில் குறைகளை கண்டுபிடிக்கிறீங்க உங்க கூடவே பயணிக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று இருக்கே அதையும் டிவிக்கே தானே கூப்பிட்றீங்க அது தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி கிடையாது அப்போ அந்த இடத்துல எங்கே போச்சு உங்களுடைய சங்க இலக்கியத்தினுடைய தேடுதலும் தமிழ்நாடு அப்படிங்கிற கோட்பாடும் இந்த கேள்வியும் வர தொடங்கிருச்சு விஜய் ரசிகர்கள் சும்மா வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க ஐயா இவ்வளோ நாள் நீங்கள் மோதனது எல்லாமே உங்களுடைய சின்னத்தை பயன்படுத்தி இரட்டை இலை இந்த பக்கம் உதயசூரியன் இந்த இரண்டு சின்னங்களை பார்த்தா மட்டும் ஓட்டு போடக்கூடிய முதியவர்களை வைத்து இவ்வளோ நாள் நீங்கள் அரசியல் செஞ்சது இந்த முதியவர்கள் அவங்க பார்க்கக்கூடிய சன் டிவி சன் நியூஸு அதில் சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த டிவியில் ஜெயா டிவி இந்த மூணு மீடியாக்களை வைத்து ஆனால் எளி நீங்கள் அரசியல் செய்ய வேண்டியது சரியான கேள்வி பதில்கள் சரியான திட்டமிடுதல் சோஷியல் மீடியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதம் அது கூடவே யங்ஸ்டர்ஸ்னுடைய புரிதல் அவங்களுடைய கேள்விகள் இதெல்லாமே எதிர்பார்ப்பும் எதிர்க்கவும் அது கூடவே உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லவும் நீங்கள் தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த இலக்கியம் அது இதுன்னு சொல்லி நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் உருட்டி கேட்பாங்க தமிழ்நாட்டுக்கு நீ இலக்கியத்தை தேடுனியே திராவிடத்துக்கு எந்த இலக்கியத்தை தேடுன அப்படின்னும் தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் வந்திருக்கக்கூடிய சில தரவுகளையும் நம்முடைய விஜயனுடைய ரசிகர்கள் இப்போவே ட்விட்டரில் போட்டு உங்களை புழக ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஒரு விஷயத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது சாதாரண வேட்கை கிடையாது இங்கே ஐம்பது அறுபது வருடங்களாக ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க இனி விஜய் அவர்களை எல்லாருமே என்ன செய்வாங்க பெரிய அளவில் நெகட்டிவ் அடிக்க எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த இந்த நபர் கொலை குற்றவாளி இந்த நபர் இப்படி பிடிச்சிட்டாங்க விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடர்பாளர் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தாங்களோ இல்லை அவங்களுடைய வேற ஏதாவது கட்சியினுடைய சார்பு இருந்தாங்களோ அவர் பிட் பேக்கெட் அடிச்சுட்டு போனாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவருடைய கட்சியை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவருடைய கட்சியை டேமேஜ் பண்ண பிறகு விஜய் அப்படின்னு சொல்ற அந்த மனுஷனுடைய இமேஜை டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அவருக்கு ஆட்சி நடத்தவே தெரியலை அவருக்கு கொள்கையே சரியில்லை அவருக்கு கோட்பாடே சரியில்லை அவர் பேச்சே சரியில்லை அவர் மக்களை பார்க்கவே மாட்டிருக்காரு அவர் ட்ரெஸ்ஸு சரியில்லை இப்படின்னு சொல்லி ஆயிரம் குறைகளை கண்டுபிடிப்பார்கள் அடுத்ததாக விஜய் கொஞ்சம் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் டார்கெட் பண்ணுவாங்க எப்படி விஜயகாந்த் அவர்களை ப்ரெஸ்ஸை வச்சு அடித்து அவருக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்றுனாங்களோ அதே மாதிரியே ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு குரூப் கண்டிப்பாக நல்ல மீடியாக்களும் இருக்காங்க பட் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினுடைய மீடியாக்கள் வேறு லெவலில் வேலை செய்வாங்க அதுவும் அவங்களுடைய ஐடி விங்கை பற்றி உங்களுக்கு தெரியவே வேண்டாம் விஜய் ரசிகர்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த ஐடி விங்குக்கு இணையாக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத விஜய் அவர்களும் விரும்புவார் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஆபத்துகள் நிறைய விஜய் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்குது விஜய் அவர்கள் சினிமாவுக்கு முழுக்க போடுவேன்னு சொல்லலையே அந்த இடத்துல ஒரு படத்தை கமிட் பண்ணியிருக்கேன் கமிட் பண்ணி முடித்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஆயத்தமாகிறேன் அது என்னுடைய பார்ட் டைம் கிடையாது ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால கூட அவர் சினிமா விட்டு விலகுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வளோதான் அவருடைய ஸ்டேட்மெண்டில் வேறு எதுவுமே இல்லை ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு மாற்றத்துக்காக நிற்கிறோம் என்றால் எல்லாரும் அரசியலுக்கு வரட்டுமே அது எப்படி நீ நடிகனை உள்ள கழுக்கலாவிக்கு ஏண்டா இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம அவங்களை அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்கிறோம் ஒன்று தலைமுறை தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கிறவன் இன்னொன்று திடீர்னு அரசியல் பொறுப்புக்குள்ளே வந்தவங்க இவங்களுக்கு மட்டும் அரசியலில் வரக்கூடிய கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்குன்னா ஒரு நடிகனுக்கு ஏன் இல்லை அந்த நடிகர் நடிகராக மட்டும் இல்லையே விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக நல்லதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காரு ஏன் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது ஏன் பயப்படுறீங்க ஏன் இந்த மாதிரியான கேள்விகளை விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் விஜய்னுடைய ஆதரவாளர்களும் கேட்க தொடங்குவாங்க யங்ஸ்டர்ஸ் வர்சஸ் ஜாம்பவான்கள் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காணொலியில் நிறைய உண்மைகளை பேசியிருக்கேன் தைரியமான சில உண்மைகளை உங்கள் முன்னாடி எடுத்து சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் புக்மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் போது அன்னைக்கே விக்கி சொன்னாண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது மறுபடியும் இதற்கான இன்னொரு விளக்கத்தையும் தருவேன் இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி